இலக்கணம்லாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும், மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கும், ரொம்ப எரிச்சலாக கோபத்தோடு வெறுப்பாக படித்த பாடம் தான் தமிழ். நீங்களாம் பாவம் ரொம்ப கர்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்களுக்கு இருக்கிற இசைன்ற பேரில் வர்ற சாதாரண ஓசைகளை கேட்டு நீங்கள் உங்கள் இசையறிவை வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ரீராமநாதன், எம்எஸ் விஸ்வநாதன், கே வி மாதவன், வி குமார், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் இளையராஜா, சங்கர் கணேஷ், போட்டியான வளமையான இசை இருந்தது. அதை கேட்டு அறிவை வளர்த்துக்க எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதனால் உங்கள் தலைமுறை வந்து பரிதாபத்துக்குரியவர்கள் தான் இசையின் கோணத்தில். 30 வருடங்கள், 1992 ரோஜா, 2022 பொன்னியின் செல்வன். ஒரு பெரிய ஃபிலிம் ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கணுன்னா ரமாண்டம் போக முடியுது, போய் ஆக வேண்டியதாக இருக்குது. 30 வருடங்கள் எம்எஸ்வி சார் போட்ட ரோடில் இளையராஜா சார் இம்ப்ரவைஸ் பண்ணார். அதற்கு பிறகு வந்தவங்க அவரை இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. இப்போ ரஹ்மானோடதையும் இளையராஜா சார்தையும் சேர்த்து இவங்கெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்கன் பாப் மியூசிக், இன்டர்நேஷ்னல் சீன் மியூசிக் இல்லைன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு பிடித்த பாடல்களை பண்ணுறது எல்லாரும் பண்ணுறது, ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த தலைமுறை நினைச்சா தான் பரிதாபமாக இருக்குது. செஸ் ஒலிம்பியாடும் போது தேசிய கீதத்தை நாட்டுப்பண்ணு சொல்லி போட்டிருந்த ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆச்சு. நாட்டுப்பண்ணுங்கிறது தமிழ் சொல், அதுக்கு கோபப்படணும். அவங்க கோபப்பட்டது அதுக்கு இல்லை, ஒன்றியம்ன்ற சொல்ல நான் பயன்படுத்தினது சில அரவை காட்டுகளுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், ரீசெண்டாக கலைவாணர் அரங்கம்ல வந்து நீங்க தமிழோசை டீமோட சங்கத்தமிழ் இசை நிகழ்ச்சி நடத்திருந்தீங்க. அது வந்து அரங்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி சார் ஸ்டார்ட் ஆச்சு? அது லாங் ஸ்டோரி கட் ஷார்ட். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் திருச்சியில் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அன்னைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்த நவ் நோ மோர் லேட் மிஸ்டர் எம்பி ஸ்ரீனிவாசன் ஒரு யூனிவர்சிட்டி குயர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு சர்க்குலர் வந்தது எல்லா காலேஜுக்கும். யூனிவர்சிட்டி குயர்னோடனே எங்களுக்கு வந்து எங்களோட ஆண்டனாலாம் அப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து பீயிங் எ கிறிஸ்டியன் ஒரு சர்ச் குயரில் குயர் பேக்ரவுண்ட்லேயே தான் வளர்ந்தேன். யூனிவர்சிட்டி குயரில் என்ன பாடுவாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டியோடு போனால் வி காட் செலக்டட் பிகாஸ் ஆஃப் த குயர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தா நல்ல பாரதியாருடைய பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், நாட்டுப்பற்று பாடல்கள்னு அதை வந்து பிரம்மாண்டமாக குயர் பாடுற ஸ்டைலில் ஹார்மனைஸ் பண்ணி அட்டகாசமாக சொல்லி கொடுத்தாரு. இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன். அதுலேருந்து அப்படியே கிளம்பி வந்த ஒரு லாங் ஜேர்னியில் தான் இந்த இன்ஸ்பிரேஷன். இப்போ சங்கத்தமிழ் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாததுனால எனக்கு திடீர்னு அது மேலே ஒரு ஈடுபாடும், அதை இந்த தலைமுறைக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தணுமே, இவ்வளோ ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கே தமிழ் எண்ணத்துக்குன்னு சொல்லி அதை இந்த பாணியில் கொண்டு வந்திருக்கேன். தட்ஸ் நியூ. எஸ், ஓகே சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாலுமே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து அந்த இன்டர்லூட், அதுக்கு பர்டிகுலராக அந்த இன்டர்லூடும் போது வந்து விசில் அடித்து டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணார். அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதாவது யாது முறை யாவரும் கேளியரில் இடை இசை அந்த நாதஸ்வரம் வரும்பொழுது அவர் எப்படி ஆடினதை பற்றி கருத்து என்னென்னா எல்லாம் எழுந்து ஆடித்தான் ஆகணும், அதான் எங்களுடைய கோட்பாடு. அந்த ஏன்னா அது ஒரு இனப்பாடலாக நாங்கள் நினைக்கிறோம். யாது முறை யாவரும் கேளியர்ன்ற ஒரு கருத்தை எந்த மொழியிலும் யாரும் இவ்வளவு சிறப்பாக இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேலும் சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு பாடலில் நம்ம வச்சுக்கிட்டு இதை நாங்கள் மேடையில் பாடி நீங்கள் அமர்ந்து கேட்டால் அது கச்சேரி மாரி ஆகிடும். இது இனப்பாடலில் அப்போ எல்லோரும் எழுந்து எல்லோரும் பாடணும், எல்லாம் ஆடணுன்ற கோட்பாடு காரணமாக அவர் எழுந்து ஆடினது அவருக்கு வந்து தமிழில் இருக்கிற ஈடுபாடை காட்டுக்கிறது, அவ்வளவுதான். ஓகே சார், நீங்கள் வந்து மியூசிக்கும் பண்ணுறீங்க, தமிழ் ஆர்வலராகவும் இருக்கீங்க, நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குறீங்க. ஜேம்ஸ் வசந்தன்னா யார்? நீங்கள் உங்களை எப்படி அடையாளப்படுத்திப்பீங்க சார்? ஜேம்ஸ் வசந்தன் ஒரு இசைக்கலைஞன். ஏன்னா அதனால தான் அவன் சென்னைக்கே வந்தான். திரைப்பட இசையமே பாகலுன்ற கனவுகளோடு வளர்ந்து சென்னைக்கு வந்து அது கொஞ்சம் தாமதப்பட்டால் கூட அதுதான் என்னுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு நான் சுப்பிரமணியபுரம் படத்தில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், ஐயோ இவனா தொலைக்காட்சி தொகுப்பாளனாக இருக்கானே அவனான் அப்படி தெரிஞ்சவங்களுக்கு இவனுக்கு எப்படி திடீர்னு இசையமைக்கிறதுல ஆர்வான்னு திடீர்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அது அவங்களுடைய பார்வையில் சரி. இப்போ தொகுப்பாளனாக இருக்க ஒருத்தனை போய் திடீர்னு ஒரு படத்துக்கு இசையமைனா இசையமைக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கலை, ரொம்ப வருஷமாக படித்து பண்பட்டு கற்றுக்கொண்டு வருகிற ஒரு கலை. ஆனால் ஒரு இசையமைப்பாளனாக இருக்கிற திடீர்னு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா பண்ண முடியும். ஏன்னா நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க, இசையமைப்பாளர்கள் பண்ணுறாங்க, பாடகர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சினா உடனே தொகுத்து வழங்குறாங்க. இது யார் வேணால் பண்ணலாம், அது யார் வேணால் பண்ண முடியாது. அதனால் இத்தனை வருடமாக பண்பட்டு என்னை வளர்த்த அந்த இசை தான் எனக்கு அடையாளமாக நான் நினைக்கிறேன். இந்த தமிழ் மீது அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ சார் வந்தது? இது வந்து இந்த பயணத்தின் காரணமாக வந்தது தான். நான் பள்ளி நாட்கள்லையும் கல்லூரி நாட்கள்லையும் வெறுப்பாக படித்த ஒரு பாடம்னால் தமிழ் பாடம். ஏன்னா அந்த மொழி இலக்கணம்லாம் ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும், மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கும், ரொம்ப எரிச்சலாக கோபத்தோடு வெறுப்பாக படித்த பாடம் தான் தமிழ். இந்த ஊடகத்தில் வந்தேன்ல சன் டிவியில் தொகுப்பாளராக அறிவிப்பாளராக வந்து
நிகழ்ச்சிக்கு மைக் எடுத்துகிட்டு போகும்பொழுது சில இடங்களில் நம்ம பயன்படுத்துகிற சொற்கள்லாம் அந்த இடத்துக்கு தகுந்ததாக இல்லாமல் நிறைய பேர் என்ன அவங்க சைட்லேருந்து திருத்தியிருக்காங்க. சில மிகப்பெரிய அறிஞர்கள், எழுத்தாளர்கள், இல்லை அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சில பேர் வந்து லெட்டர் எழுதியெல்லாம் திருத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அது இப்படி சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இப்படி மக்கள் என்னை செதுக்கி செதுக்கி வளர்த்ததன் காரணமாக, அதற்கு பிறகு கிடைத்த அடையாளத்தின் அந்தஸ்தின் காரணமாக, எனக்கு ஏற்பட்ட பொறுப்பின் காரணமாக வந்தது தான் தமிழ் மேலே ஈடுபாடு. மொழியை வச்சு சம்பாதிக்கிறோம், மொழியை வச்சு புகழ் அடைகிறோம், மொழியை வச்சு பேர் வாங்குகிறோம். எங்கே போனாலும் நமக்கு சலுகை கிடைக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃப்ளைட்டு, ஏர்போர்ட்டுக்கு போனாலும், ரெஸ்டாரண்ட் போனாலும், ஹோட்டல் எங்கே போனாலும், சார் நீங்களே நீங்கள் உட்காருங்க, நீங்கள் முன்னாடி போங்கன்னு அவ்வளோ இடம் கொடுக்குற மக்கள் எதை வச்சு கொடுக்குறாங்க? நம்மளோட அடையாளம். அடையாளம் எதுலேருந்து வந்தது? நம்ம பேசுகிறத வச்சு. அப்போ மொழி தானே அடிப்படை. அப்போ அவ்வளோ உண்மையாக நம்ம இருக்க வேண்டிய விஷயத்தில் நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாதுன்ற பொறுப்பு வயதின் காரணமாக அவங்களுக்கு வரும், சில வருடங்கள் கழித்து வரும். அப்படி வந்தது தான் எனக்கு இந்த பயணத்தின், ஊடக பயணத்தின் காரணமாக வந்த ஈடுபாடு, அறிவு தான் அது. நிச்சயமா சார், மியூசிக் வந்து நீங்க அதிகமா அப்ரிஷியேட் பண்றீங்க, இந்த மியூசிக் வந்து எப்போ அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சீங்க சார்? 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க திருச்சியில பொங்கல் கலை விழா, உடனே அந்த புத்தகம் பரிசு அப்படியே வச்சிருக்கிறேன், பொங்கல் பள்ளிகளுக்கு இடையிலான பாட்டு போட்டி பாடலாம், 5ஆம் வகுப்பு, அதற்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு பிரிவு. நான் போய் வீட்டில் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எங்கள் அப்பா தான் போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், என்னோடய அக்காவை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பாட்டு சொல்லிக்கிட்டு அவன் போய் பாடட்டும்னு. அது வரைக்கும் சர்ச்சு, சண்டே ஸ்கூல், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் சும்மா கூட்டமாக பாடுவோம், தனியாக போய் பெருசாக பாடினதில்லை. அப்பா இப்படி சொன்னாங்களேன்னு ஒன்று, எனக்கு ஒன்றும் வியப்பும் இல்லை, ஒன்றும் மறுப்பும் இல்லை. அதனால் எனக்கு வீட்டில் உட்கார வச்சு சினிமாவில் அந்த பாரதியாரோட பாடல் சிந்து நதியின் மிசை நிலவினிலே, அதை வந்து எனக்கு அக்கா சொல்லிக் கொடுக்குறாங்க, தினமும் படிச்சுட்டு நான் போய் பாடுறேன், முதல் பரிசு வாங்கிடுறேன். அதுதான் எனக்கு முதல் அடையாளம். அப்போ கிடச்சோடனே எனக்கே ஒரு நம்பிக்கை உள்ளே வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நினைவில்லை. அப்போ இப்போ உடனே பள்ளியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வகுப்பறையில் ஏதாவதுனால் உடனே ஜேம்ஸ் வாசனை பாட சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க. இப்படி எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து வளர்த்து விட்டு இசையில் ஈடுபாடு வந்து என்னுடைய சர்ச் பின்னணி அது அப்படியே எனக்கு இயல்பாக வந்த இசை மேலே இருந்த தாக்கம் ஈடுபாடு எல்லாம் சேர்த்து அப்படி என்னை உருவாக்குச்சு. அப்புறம் இசையமைப்பாளர் ஆகணுன்ற கனவு வந்து இளையராஜா சார் வந்து இசை அமைக்க ஆரம்பித்த பிறகு அது ரொம்ப அதிகமாகி, அவர் இசைவையே கேள்வி ஞானத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு இசையமைப்பாளர் ஆகணுன்ற வைராக்கியத்தோட கனவோடு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன், இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து மியூசிக் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ இருக்க காலகட்டத்தில் மியூசிக் சரியான முறையில் அப்ரிஷியேட் பண்ணப்படுதா? இது பண்ணப்படுதானா மற்றவங்களுடைய பார்வையை பற்றி என்னுடைய கருத்தை கேட்குறீங்க. எந்த காலத்துலனாலும் மியூசிக் என்ன வந்தாலும் அதை ரசிக்கிறதுக்கும் ஆட்களும், அதற்கு முந்தைய தலைமுறை அதை விமர்சிக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கப்போ அந்த இசையை வந்து அதற்கு முந்தின தலைமுறை இப்படி தான் விமர்சிப்பாங்க, அது இயல்பு. இப்போ உலகம் முழுக்க இருக்க இசையை நீங்கள் சர்வதேச இசை இன்டர்நேஷ்னல் பாப் சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 80s இஸ் அ கோல்டன் இயர் ஆஃப் பாப் மியூசிக்னு அமெரிக்காலேயும் சொல்கிறாங்க, யூரோப்லேயும் சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். ஆனால் ஒரு ஒப்புமையாக இலக்கணம்ன்ற இசை இலக்கணம்னு ஒரு அடிப்படை இருக்குல்ல, அந்த அடிப்படை மாறாது எந்த எத்தனை காலம் ஆனாலும். அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது நான் வளர்ந்த தலைமுறையில் இன்னும் செழுமையான வளமையான இசை இருந்தது. இப்போ யார் வேணால் இசை அமைக்கலாம் அப்படின்னு ஆயிட்டாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, அடிப்படை தெரியாமல் இலக்கணம் தெரியாமல் யார் வேணால் செயல்படலான்ற மாதிரி ஆயிட்டாலே தரம் குறைஞ்சதுன்றான அதுவே நிரூபணம். அது நடந்திருக்கிறது நமக்கு தெரியுது. அடிக்கடி நாங்கள் சொல்லிக்குவோம் இந்த உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்கிட்ட, நீங்கள்லாம் பாவம் ரொம்ப கர்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்களுக்கு இருக்கிற இசைன்ற பேரில் வர்ற சாதாரண ஓசைகளை கேட்டு நீங்கள் உங்கள் இசையறிவை வளர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இதை கேட்டுட்டு போகிற உங்களால் என்ன க்ரியேட் பண்ண முடியும்? ரொம்ப பாவமாக தான் இருக்குது. நான் வளர்ந்தப்போ என்ன சுற்றி ஜி ராமநாதன், எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மாதவன், வி குமார், தட்சிணாமூர்த்தி இப்படின்னு ஏகப்பட்ட, அதுக்கப்புறம் இளையராஜா, சங்கர் கணேஷ், எங்களுக்கு வந்து அவ்வளோ போட்டியான வளமையான இசை இருந்தது. அதை கேட்டு அறிவை வளர்த்துக்க எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதனால் உங்கள் தலைமுறை வந்து பரிதாபத்துக்குரியவர்கள் தான் இசையின் கோணத்தில். ஓகே சார், இப்போ மியூசிக் திரைப்படங்களில் வந்து மியூசிக் நிறையா பாடல்கள், பிஜிஎம் இதெல்லாம் வந்து நிறையா வருது. ஆனால் அந்த ஸ்பேஸுங்கிறது மியூசிக்கான ஸ்பேஸ் சரியான ஸ்பேஸாக இருக்கா, அதிகமாக இருக்கா, இல்லை அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதிகமாக, உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. நான் வளர்கிற காலத்தில் யோசித்து பாருங்களேன், நான் ஒரு பாட்டு கேட்கணுன்னு நீங்கள் நினச்ச பாட்டை கேட்க முடியாது. ஆல் இண்டியா ரேடியோவில் என்ன போடுறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும். அந்த சமயத்தில் ஹிட்டான எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, ரஜினி பாட்டு, கமல் பாட்டு ரேடியோவில் உங்கள் விருப்பமில் வரும். அதனால் அதை மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அடுத்தது உங்கள் விருப்பம் எப்போ வரும்னு தெரியாது. ரொம்ப வருடங்கள் கழித்து தொலைக்காட்சி வருது. தொலைக்காட்சியில் ஒலியும் ஒளியும்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் அந்த ஒரு மணி நேரம் அதில் வந்தால் தான் பாட்டு. இன்றைக்கி உங்களை சுற்றி சுற்றி உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில், ஸ்மார்ட் ஃபோனில், எவ்ரிவேர், ஸ்பாட்டிஃபை, ஆமாம், யூடியூப், எந்த பாட்டை எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், காலர் டியூனாக வைக்கலாம், ரிங் டோனாக வைக்கலாம்.
ஸோ இது அன்இமேஜினபிள். அந்த எங்கள் தலைமுறையெல்லாம் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் நாங்கள் இப்படியெல்லாம் ஒன்று வரும்னு. யூஆர் ஆல் லக்கி இன் தட் சென்ஸ். ஓகே சார், இப்போது ஏஆர் ரஹ்மான் பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் அவரோட மியூசிக் கேட்டு அவரை வந்து பற்றி போட்டிருந்த போஸ்ட் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. அவரோட இந்த ட்ரான்சிஷன் கிட்டத்தட்ட 30 வருடமான ட்ரான்சிஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அசகாய சாதனைன்னு சொல்லலாம். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இளையராஜா சார் 1200 படமும் என்ன போட்டுட்டாரு, இவர் ஒரு சில 300-400 படம் தானே போட்டிருக்காருன்னு. எண்ணிக்கையில் அவர் பண்ணியிருக்க, இளையராஜா சார் பண்ணியிருக்க சாதனை வந்து உலகத்தில் இனிமேல் மனிதனால் முறிக்கவே முடியாது. அது வேற, அந்த சாதனை வேற. காலம் கடந்து நிற்கிறதுன்னு இருக்குதில்ல, 30 வருடங்கள், 1992 ரோஜா, 2022 பொன்னியின் செல்வன். ஒரு பெரிய ஃபில்ம் ஒரு பிரம்மாண்டமாக எடுக்கணுன்னா பிரம்மாண்டம் போக முடியுது, போய் ஆக வேண்டியதாக இருக்குது. 30 வருடங்கள் நம்ம படம் பண்ணுறோமோ இல்லையோ காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் படங்களுடைய எண்ணிக்கை இல்லை, காலம் ஓட ஓட மக்களுடைய ரசனை மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் இப்போல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேஸ் மூவ் ஆகிறனால 2 வருடங்களில் சுவை மாறுது, உடனே உடனே புது புது இசை வருது. அப்படி மாறி மாறி வந்து கூட 30 வருடங்கள் இன்றைக்கும் இளைஞர்களை சவால் ஒரு எடுத்துக்கிட்டு நிற்கிறாருன்னா அந்த சாதனையை யாராலையும் முறிக்க முடியலன்றது தான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஓகே சார், இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட இருக்க அந்த வைப், நீங்கள் நிறைய அவரோட பாடல்கள் வந்து கேட்டிருப்பீங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட இருக்க வைப் இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏன்னா நாங்கள் வளர்கிற இளையராஜா சார் மியூசிக்கை கேட்டு வளர்கிற காலத்தில், அதற்கு பிறகு வந்த சில சமைப்பாளர்கள்ட்டெல்லாம் இளையராஜா சாரோட தாக்கம் இருந்தது. அவர் ஸ்டைலில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ கூட சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்க தலைமுறை இசையமைப்பாளர்கள் இதெல்லாம் ரஹ்மானோட தாக்கம் தான். புதுசாக ஒன்றும் இவங்க யாரும் ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் பண்ணலை. இளையராஜா சார் போட்ட எம்எஸ்வி சார் போட்ட ரோட்டில் இளையராஜா சார் இம்ப்ரவைஸ் பண்ணார், அதற்கு பிறகு வந்தவங்க அவரை இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. இப்போ ரஹ்மானோடதையும் இளையராஜா சார்தையும் சேர்த்து இவங்கெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அமெரிக்கன் பாப் மியூசிக், இன்டர்நேஷ்னல் சீன் மியூசிக் இல்லைன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்க மியூசிக் டைரக்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு ரிதம் குரூவும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலேருந்து எடுக்கிறது தானே, அது காப்பின்னு சொல்லலாமா பிளேக்கரிசம்னு சொல்லலாமான்னு எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அமெரிக்கன் பாப் சீல் என்னென்னா தமிழ் இந்தியன் ஃபில்ம் மியூசிக்கே கிடையாது, இவங்களுக்கு ஒரிஜினாலிட்டியே கிடையாது. முக்கால்வாசி எல்லாம் திருட்டும் இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது தான். ஆனால் ஒரு எம்எஸ்விக்கு அப்படி தேவைப்படலை, ஒரு இளையராஜாக்கு அது தேவைப்படலை, ரஹ்மானுக்கு அது தேவைப்படலை. அவங்க அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நிறையா பாடல்களை குரூவை எடுத்து ராகத்தெல்லாம் இடத்துலாம் பண்ணியிருக்காங்க. அது அங்கங்கே எங்கே ஒன்றா நமக்கு பிடித்த பாடல்களை பண்ணுறது எல்லாரும் பண்ணுறது. ஆனால் அதை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த தலைமுறை நினச்சா தான் பரிதாபமாக இருக்குது. ஓகே சார், இளையராஜா சார் வந்து அவரோட மியூசிக் இன்ஸ்பிரேஷன் வச்சு இப்போ இருக்க ஜெனரேஷன்லாம் மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரோட கடந்த ஒரு 10 ஆண்டுகளோட அவரோட மியூசிக் எப்படி இருந்தது இளையராஜா சாரோட மியூசிக்? இளையராஜா சார் வந்து கடந்த 10-15 வருடங்களாக ஒன்றுமே பெருசாக பண்ணலைல்ல. நான் அதை வந்து பண்ணலைன்றதை ஒரு குற்றமாகவும் குறையாகவோ சொல்ல மாட்டேன். ஏன்னா மேன் இஸ் ஃபைனைட், மேனுக்கு எல்லை உண்டு, கடவுளுக்கு மட்டும்தான் எல்லை இல்லை. மனிதன்றவன் அது ஒரு படைப்பாளி, எவ்வளோ ஞானியாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அவர் அவ்வளோ சாதிச்சிட்டார், அவ்வளோ பாடல்கள், 5000 பாடல்கள் போட்டிருக்காரு. அந்த பாடல்களை கேட்டு முடித்து அனுபவிக்கே நமக்கு வாழ்நாள் போதாது. அதனால் அவர் 10-15 வருடங்களும் அவருடைய அந்த இசையமைக்கிற பணிக்காலம் முடிந்ததுன்றதை பார்க்காம அவர் என்னெல்லாம் அவர் எந்த காலத்தில் கொடுத்தாரோ அதை தான் இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு ரஹ்மானோட காலம் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ கூடவே இப்போ அனிருத், இமான், யுவன் சங்கர் ராஜா, ஜி பிரகாஷ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட முந்தின தலைமுறையான ரஹ்மானோட மியூசிக்கும் இன்னும் ஈக்குவலாக நின்றுட்டு இருக்கும்போது அது அவருடைய பலத்தை காட்டுகிறது. இவங்க பண்ணுற அப்பப்போ போடுற சில நல்ல பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க தானே செய்கிறோம். கண்ணானு கண்ணா கண்ணி ஒரு பாட்டு போதாது இமான் இந்த தலைமுறையில் பண்ணதுக்கு. கண்டிப்பாக சார், இளையராஜா சார் மியூசிக் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா ஏதாவது? இது வந்து கேள்வி இல்லை, இது சிக்கல். ஏன்னா நான் அவரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன், இளையராஜா சார் கேட்டு தான் இன்றைக்கி இசையமைப்பாளனா ஒரு இசைக்கலைஞனாக நிற்கிறேன். அவ்வளோ 100,000-ஆயிரக்கணக்கான பாடல்களில் வந்து சிறந்ததை சொல்லுன்னா நான் எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சிறந்ததுன்னு இல்லாமல் உங்களுக்கு அதான் எனக்கு பிடிச்சது தானே. இப்போ எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா சொல்ல முடியும். நான் அவரோட பெஸ்ட்டு பீரியட்னு நான் நினைக்கிறது வந்து அவர் அறிமுகமான 76-79 வரைக்கும் தான் அவரோட பெஸ்ட்டு பீரியட் நான் நினைப்பேன். அந்த ஸ்டைல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நீங்கள் எந்த பாட்டை போட்டாலும் நம்ம மனப்பாடமாக இன்டர்லூட்ஸ்லேருந்து கார்ட்ஸ்லேருந்து என்னால் எல்லாம் சொல்ல முடியும். 76-79 இளையராஜா பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள். ரஹ்மானோடது வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்னா மக்கள் பெரிய ஹிட் ஆகலைன்னா கூட அவரோட பாட்டில் ஒரு மியூசிஷியனாக என்னால் புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்க முடியும். அந்த வகையில் இப்போ வரைக்கும் நான் ரஹ்மானை என்னால் ரசிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதுன்னா என்னவாக இருக்கும் சார்? சிம்பிளிசிட்டி, ஒரு பாட்டை எப்படி எளிமையாக அப்ரோச் பண்ணணுங்கிறது ரஹ்மானை தவிர வேறு யாரும் டீச் பண்ணவே இல்லை. மற்றவங்கெல்லாம் பிரம்மாண்டமாக ஏகப்பட்ட வேலைகள்லாம் பண்ணுவாங்க,
ஒன்றுமே இல்லாமல் ஒரு பாட்டை எளிமையாக அழகாக அழகாக இருக்க பொண்ணுக்கு அதிக மேக்கப் தேவையில்ல. இப்போ சோனியா மாதிரி அந்த மாதிரி அவரோட இசையில் வந்து வெறும் ராகத்தை ரொம்ப அழகாக ஸ்ரேயா கோஷாலை பாட வச்சுட்டா, இப்போ பாருங்கள் பொன்னியின் செல்வனில் அலைக்கடல் பாட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே ஆர்ப்பாட்டமான இசை பின்னணி எதுவுமே கிடையாது. ஏன் மனசு அவ்வளோ தொடுதுன்னா அந்த ராகம் அவ்வளோ அழகு. அந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஹ்மான்ட்டு. ஓகே சார். சார், ரீசெண்டாக நீங்கள் வந்து அந்த செஸ் ஒலிம்பியாடும் போது தேசிய கீதத்தை நாட்டுப்பண்ணு சொல்லி போட்டிருந்த ஒரு போஸ்ட் வந்து வைரல் ஆச்சு. இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து அதிகமாக, நீங்கள் அதுக்கான ரிப்ளையும் கொடுத்துருந்தீங்க. இதுக்கான காரணங்களாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? ஒரு கெட்டுப்போன ஒரு சமூக அரசியல் தான். அதை பேசுகிறவங்க வந்து ஒரு தவறான கூட்டம், அதனால் அவங்கள நம்ம ஒரு பெரிய விஷயமாக பொறுப்பை எடுத்துக்கவே வேணாம். நாட்டு பண்ணுங்கிறது தமிழ் சொல், அதுக்கு கோவப்பட வேணாம். அவங்க கோவப்பட்டது அதுக்கு இல்லை, ஒன்றியம்ன்ற சொல்ல நான் பயன்படுத்தினது. இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். கூகுள் போய் பண்ணி பாருங்கள், இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆர் நேஷன் என்னான்னு கேளுங்க. சரியான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். யூனியனுக்கு தமிழில் ஒன்றியம். அதை திமுகன்ற கட்சி சொல்கிறனால அதுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஆத்திரம் வருது. நம்ம சரியான சொல்லி எதுவோ அதை நம்ம பயன்படுத்தணும். நம்ம என்ன அரசியல்வாதிகளா, இல்லை நம்ம கட்சிக்கு அபிமானிகளா? அப்பப்போ நமக்கு சரியான தமிழ் சொல் சரியும்போது நம்ம பயன்படுத்திக்கிட்டே வருவோம், இல்லை தொகுப்பாளர்களா? அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்ட சொல் அது அரசியல் அறவே காட்டுகளுக்கு ஆத்திரத்தை மூட்டியது. அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். ஒன் இந்தியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.